அதிக தடவை சேரணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கி கிட்ட பணம் காசு பண்ணிக்கினுட்டு போலி டாக்டர் பண்ணுற விதி தான் சிட்டுக்குருவில் சிட்டுக்குருவி வந்து பை நேச்சர் இயல்பாகவே நிறைய வாட்டி ஒரு நாளில் ஈடுபடும் ஒரு டாக்டர் வந்து விளம்பரம் போடக்கூடாது இப்போ என்றைக்கி ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறானோ அவன் படித்த டாக்டர் கிடையாது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டாக்டர் கிட்ட போனால் பணம் கொடுக்கணும் கன்சல்டேஷன் நான் வந்து இந்த போலி டாக்டரை நம்பாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன் காலம் பக்கத்து பேஜ்லேயே வந்து போலி டாக்டர் ஃபுல் போய் அட்வர்டைஸ் பண்ணுவோம் ஏன்ப்பா நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்னு ஏன் போகிறீங்க விளம்பரம் நம்பாதீங்க இலேக்கியத்துக்கு மேலேயும் பஸ்மத்துக்கு மேலேயும் உங்கள் நம்பிக்கை வச்சுக்காதீங்க இப்போ ஒரு கேள்வி வந்து லேகியம் பற்றி வந்திருக்கு ஏன்னா பத்திரிக்கையில் விளம்பரம் வருது இல்லையா போலி டாக்டர் இதெல்லாம் நான் டாக்டர்ன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் போலி டாக்டர்ன்ட்டு விளம்பரம் போடுறாங்கல்ல சிட்டுக்குருவி லேகியம் சொல்லிட்டு பேசிக்குவாங்க அது படித்து கேட்டு கேள்விப்பட்டு என்னை கேட்டுருக்காங்க லேக்கியம்னா என்ன ஆயுர்வேதத்துலேயோ சித்தாலேயோ மூலிகைகள் மூலிகை இருக்கு இல்லையா அது பயன்படுத்தி ஹெர்ப்ஸு பயன்படுத்தி அதோட வெள்ளம் சேர்த்து ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கணும் அது அரைச்சி ஒரு ஜாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அது உங்களுக்கு சாப்பிடறதை கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் சிட்டுக்குருவி இல்லை நீங்கள் கடையில் பார்க்கலாம் ஆயுர்வேதிக் ஸ்டோர்லேயோ பல மல்டி ஆயுர்வேதிக் கம்பெனி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிறாங்க செவன் ப்ராஸ் செவன் ப்ளாஸ் நல்லது லேக்கியம் ஆனால் அந்த லேக்கியமடை நோக்கம் என்ன செக்ஸ் கிடையாது லேக்கியமடை நோக்கம் வந்து உங்கள் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது நோய் தடுக்கிறதுக்கு சக்தி உருவாக்குறது அதிகப்படுத்துறது ரெண்டாவது வந்து எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் டானிக் மாதிரி அது புரிஞ்சுதான் ஸோ எதுக்கு வெள்ளம் சேர்க்குறாங்கன்னா எதுவுமே நம்ம சாப்பிட்றப்ப இனிப்பாக இருந்தானே சாப்பிட முடியும் தித்திப்பாக இருந்தால் தானே அதனால்தான் ஜாகரி போடுறாங்க எந்த மருந்துமே கசக்கிற மருந்து சாப்பிட மாட்டாங்க இப்போ சின்ன குழந்தைங்க எடுத்துக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் காஃப் சிறப்போ இல்லை ஜுரத்துக்கு சிறப்பாக கொடுக்குறப்போ ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த குழந்தை குடிப்பான் இல்லை டேப்லெட் குடிப்பான்னு தான் பவுட்ரு பண்ணி தேனை ஊற்றி அப்புறம் கலந்து கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டம் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனிக்காரங்க ஷுவர்லெஸ் லேக்கியமும் விற்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம கேள்வி கேட்டேன் பாருங்கள் நீண்ட நேரம் சேரணும் அதிக தடவை சேரணும் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கி அவங்கக்கிட்ட பணம் காசு பண்ணிக்கினுட்டு போலி டாக்டர் பண்ணுற வித்தியை தான் சிட்டுக்குருவி லேக்கியம் ஏன் அதுக்கு சிட்டுக்குருவி லேக்கியம் பேர் வச்சாங்க சிட்டுக்குருவி வந்து பை நேச்சர் இயல்பாகவே நிறைய வாட்டி ஒரு நாளில் ஈடுபடும் மற்ற பேர்ட்ஸோட சிட்டுக்குருவி அதிக முறை ஈடு செக்ஸில் ஈடுபடுது அது வச்சு அவன் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் அவன் விற்கிற லே அந்த லேக்கியன் விற்கிறவன் வந்து சிட்டுக்குருவியாவது கொடுத்தா பரவாயில்லங்க சிட்டுக்குருவி பேர் சொல்ல குப்பையெல்லாம் போட்டு கொடுக்குறான் அவங்களுக்கு ஏன்னா சிட்டுக்குருவி பிடிக்கிறது கஷ்டம் அதுக்கு மேல் கொண்டு அதை சமைச்சு அது இது பண்ணுறது கஷ்டங்க ஹோட்டலில் அப்போனா அவனுக்கு என்ன கொடுக்க போகிறான் அவங்களுக்கு சிக்கன் கொடுக்க போகிறான் டக் கொடுக்க போகிறான் டர்க்கி கொடுக்க போகிறான் இன்னும் கேட்டேன் காடான்னு சொல்லி இது கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க செட்டுக்குரு கொடுக்க மாட்டான் ஹோட்டலில் இல்லையா பேர் வச்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஓ அது இந்த அந்த லேக்கியம் சாப்பிட்டா செட்டுக்குரு மாதிரி நம்ம நிறைய வாட்டி பண்ண முடியும்னுான்ட்டு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா சிட்டுக்குருவி தான் நீங்கள் பண்ணணும் உங்கள் ஒய்ஃபு கிடையாது ஏங்க உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா லேக்கியம் மேலே ஏங்க நம்புகிறீங்க இல்லையா பஸ்மம் இருக்குது தங்க பஸ்மன் சொல்லுவாங்க எங்கே தங்கம் இருக்குது சென்னையில் ஒரு ரோடு இருக்குது எல்லி சோடென்ட்டு தேவி தியேட்டர் பக்கத்தில் உள்ளே போகும் கிட்டத்தட்ட நூறுக்கு நூற்றி இருபது மேலே பொல்லில் இருக்காங்க நான் ஒரு நாள் சும்மா அப்படி தமாஷா ஃப்ரெண்டோட வாக்கிங் பண்ண உள்ளே என்ன இருக்குது பார்க்கலான்ட்டு அதில் ஒருத்தர் வந்து போர்டு போட்டிருக்காரு துபாய் கோல்டு பஸ்மம் ஏன்னா துபாய் இருக்கிற தங்கம் வந்து அவ்வளோ ப்யூராக இருக்குமா நம்ம ஊரோட நம்பிக்கை கோல்டு பஸ்ம சார்ஜ் அதிகமாக பண்ணலாம் இல்லையா கோல்டு காஸ்ட் அதிகம் இல்லையா இன்றைக்கி ஒரு பவுன் நாற்பதாயிரம் ரூபாய் கெட்டுகிட்ட ஆகுது எந்த பஸ்மம் பஸ்மமான ஆஷ் சாம்பல் அந்த மருந்தை வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த மூலிகையை ரோஸ்ட் பண்ணி ஆஷவனில் கொண்டு வந்து அது வந்து நீங்கள் தேனில் கலந்து சாப்பிடணும்னு சொல்கிறது தான் பஸ்மம்னு சொல்கிறது இவங்க ஏமாத்துறாங்க கோல்டு கொடுத்தா நல்லபடி ஆகும்ன்ட்டு விடம் தெரியாமல் சாப்பிட்டா கோல்டு என்ன ஆகும் கிட்னி ஃபெயில் ஆகிடும் லிவர் ஃபெயிலாகிடும் சில பேர் நான் பேர் சொல்ல முடியாது பெரிய பெரிய லீடர்ஸ் நாயகர் அரசியல்வாதிகள் இது மாதிரி எப்பயுமே என்றைக்குமே என்றுமே பதினாறாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோல்டு பாக்ஸும் சாப்பிட்டு மேலேயே போயிட்டாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க சரி இன்னொன்று சொல்கிறேன் நான் வந்து நான் முதல்ல சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வரைக்கும் மருத்துவ உலகத்தில் டெக்ஸ்ட் புக் ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் பாலியல் மருத்துவம் பற்றி புக்கே வரல அதனால் விவரம் தெரியாமல் இருந்தது அதனால் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணல கண் டாக்டர் இருந்தார் ஹார்ட் டாக்டர் இருந்தார் குழந்தை டெலிவரிக்கு ஆப்ரேஷன் இருந்தாங்க தரம்புக்கு டாக்டர் இருந்தாங்க ஆனால் செக்ஸுக்கு டாக்டர் கிடையாது ஏன்னா சப்ஜெக்ட் யாருக்கும் தெரியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மேல் கொண்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் புக்கெல்லாம் வந்து அப்புறம் டாக்டர் ப படி அதை பற்றி படிக்க ஆரம்பித்தப்போ இந்த புக் வெளியே வந்திருக்கு அதுக்கு பிறகு தான் சப்ஜெக்டே வந்திருக்கு ஸோ ஆகினால் என்னாச்சு அந்த காலத்தில் படிக்காதவன் தான் டாக்டர் ஆகிட்டோம் விளம்பரம் போடுறோம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குவங்க வாஸ்தர் காம நூல் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு அந்த நூல் என்ன சொல்லியிருக்கார் அவரது ட்ரீட்மெண்ட் பற்றி நீ எல்லார்கிட்டையும் போகக்கூடாதப்பா யார்கிட்ட அட்வைஸ் வாங்கினோம்னா காமதந்திரத்தை தெரிஞ்சவனோ ஆயுர்வேதம் தெரிஞ்சவனும் அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் வாங்கன்னு சொல்லியிருக்கார் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டாக்டர் கிட்டே போனால் பணம் கொடுக்கணும் கன்சல்டேஷன் அந்த பணம் வேஸ்ட்டு அதனால் என்ன பண்ணுறோம் விளம்பரம் பார்க்குறேன் ஓடுறோம் பஸ் நம்ம லேக்கியாக வாங்கிட்டு வந்துடுறோம் ட்ரை பண்ணுறோம் இல்லையா மனிதனுடைய மென்டாலிட்டிங்க சினிமா நம்ம ஃபேவரட் ஹீரோ வந்தால் பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி போவீங்க அதை பற்றி கொலைப்பட மாட்டிங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனால் காஃபிக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுப்பீங்க அவன் காஃபி கண்டாய் மாதிரி இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உடுப்பி ஹோட்டலில் இருபத்தஞ்சி ரூபா காஃபி நல்லாயிருக்கும் ஜோராக சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி கும்பகோணம் டிகிரி காஃபி ஆனால் பணம் இருக்கு அங்கே போடுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் செலவக்க ரெடியாக இருக்கும் ஒரு டாக்டர் கிட்ட பணத்தை கொடுத்தா அட்வைஸ் வாங்கினோம்னா மனசு வர மாட்டானது அதனால் இது மாதிரி இப்போது அவனை சொல்கிறேன் தமிழில் ஒரு பயமாக இருக்கு இல்லையா ஊரறிந்த பிராமணனுக்கு பூனல் எதுக்குன்ட்டு நீ நிஜமாக திறமை கூட டாக்டராக இருந்தால் உனக்கு ஏன்ப்பா விளம்பரம் தேவை உன்னுடைய பேஷண்ட்டே பத்து பேர் பேஷண்ட் அனுப்பி வாங்க்பேன் நல்லாச்சுன்னா பேர் ஆட்டோமேட்டிக்காக வரும்ப்பா ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கோங்க டி டிவிலேயோ நியூஸ் பேப்பரில் உன்னை பற்றி பே எழுதுனா உடனே டெஸ்ட் கேப் கிடச்சிடுதா உனக்கு நீ எத்தனை ரன் ஐபிஎல் அடிச்சிருக்கியோ எத்தனை ரன் நீங்கள் ரஞ்சித் டிராஃபியில் ஸ்கோர் பண்ணியோ அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணி உனக்கு கேப் கொடுக்க போகிறாங்க விளையாடுறதுக்கு டெஸ்ட்டில் அதே தான் நீங்கள் நல்ல டாக்டர் அந்த விளம்பரமே தேவையில்லை ஆக்சுவலாக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த அந்த இந்த காலத்தில் இப்போ அது அதுக்கு பதிலாக நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய ரூல் என்னான்னா ஒரு டாக்டர் வந்து விளம்பரம் போடக்கூடாது ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்டை கேரண்டி கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தான்னா ரிஜிஸ்டர் வந்து பேர் எடுத்துருவாங்க ஸோ என்றைக்கி ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறானோ அவன் படித்த டாக்டர் கிடையாது சில பேர் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ எதுலையோ நான் சித்த வைத்தியர் நான் சொல்லிக்குவேன் இன்னொன்று சொல்ல நான் த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அது எங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி படித்தவனுக்கும் பட்டம் கொடுக்குறான் ஆயுர்வேதம் நாலரை வருஷம் படித்தவனுக்கும் பட்டம் கொடுக்குறாங்க அதுக்கு செப்பரேட்டாக காலேஜ் இருக்குது சிலபஸ் இருக்குது அது படி படிப்பு இருக்குது தனியாக அதே மாதிரி சித்தாலையும் நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் படித்து அதுக்கும் பட்டம் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்டு யுனானிலே கொடுக்குறாங்க ஹோமியோபத்திலையும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி யூனிவர்சிட்டி பட்டம் வாங்குனவன் யாரும் அட்வர்டைஸும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க வந்து அலோவ் பண்ணாது காலேஜில் படித்து மறைப்படியாக படித்து பட்டம் வாங்குறவங்க தான் நிஜமான மருத்துவ விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க வந்து டாக்டர்ன்னு சொல்லிக்க மாட்டாங்க மருத்துவர் தான் சொல்லிக்குவாங்க ஆச்சாரியர் பிஷக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயர்ந்த டாக்டர் நான் டாக்டர் சும்மா பேர் யூஸ் பண்ணுறேன் இங்கிலீஷ் மெடிசன் படித்தவனுக்கு மட்டும்தான் அலோபதி படித்தவன் மட்டும்தான் டாக்டர் போட முடியும் அதில் பிஹெச்டியை வாங்கினவனுக்கு தான் டாக்டர்னு போட முடியும் மற்ற யாரும் டாக்டர்னு சொல்ல முடியாது சித்த வைத்தியர் இருந்தாலும் சொல்லி தான் ஆயுர்வேதம் விஞ்ஞானி இருந்தாலும் சொல்லி தான் சரியா அந்த மாதிரி படித்தவங்க யாரும் அட்வடைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க அது வச்சே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் ஒரு விளம்பரம் யார் ஒருத்தன் கொடுக்குறானோ அவன் படித்தவன் கிடையாது படிக்காதவன் பேச்சியங்க நீங்கள் கேட்குறீங்க லேக்கியம் பக்யம் பஸ்மம் வந்து தெரிஞ்சு கொடுக்கணும் அதோடைய எஃபெக்ட் என்ன விழவுகள் என்ன பக்கவெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும் சில பேர் சும்மா போய் சொல்லிவிடுவாங்க மூலிகை மருத்துவத்தில் எந்த சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகளே வராதுன்ட்டு அது சரி கிடையாது நியூட்டன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாலே நம்மலாம் படிச்சிருக்கோம் நியூட்டன்ஸ் லான்னு சொல்லிவிட்டு நியூட்டன் தேர்ட் லா என்ன ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்க விளைவுகள் இருக்கும் ஸோ ஒரு மருந்துக்கு பக்க விளைவுகள் இல்லைன்னா விளைவுகள் எப்படியும் இருக்க முடியும் எஃபெக்ட் எப்படி இருக்க முடியும் அது நம்பாதீங்க ஒரு திறமை உள்ள டாக்டரை படித்த டாக்டர் என்ன செய்வான்னா அவர் மருந்து கொடுக்குறதுக்கு முந்தி இடம் போடுவான் மனசில் இந்த மருந்து கொடுத்ததுனால இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நல்லது அதிகமாக வருமா இல்லை கெடுதல் அதிகமாக வருமா நல்லது அதிகமாக வந்தால் தான் நாங்கள் மருந்து எழுதி கொடுப்போம் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறப்பக்கும் சந்தேகப்படுவோம் கெடுதல் அதிகமாக தான் கொடு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் வயக்கராக இறக்கு வயக்கராக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அதை இடம் போட்டு தான் கொடுக்க போகிறோம் யார் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த விளம்பரம் பங்க பக்க வகைகளில் இளவிலே இல்லாத மறந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ப நம்பாதீங்க ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் உங்கள் ஃபேமிலி டாக்டரு அவரை எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கட்டும் சித்தா டாக்டராக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் என்னன்னு எடுத்து பண்ணல படித்த டாக்டர் மறுபடியாக அவர்கிட்ட போய் கேளுங்கள் முடிஞ்சால் அவங்க அவள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களால முடியலன்னா யார்கிட்ட போவான்னு சொல்லுவாங்க அதான் தர பிட் நோட்டீஸு பத்து கிளை விளம்பரம் இது சொன்னால் சிரிப்பிங்க ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பத்து கிளை எழுதுகிட்டு இருந்தேன் வாரம் வாரம் தொட வரும் நான் வந்து இந்த போலி டாக்டரை நம்பாதீங்கன்னு சொல்கிறேன் ஏ காலம் பக்கத்து பேஜ்லேயே வந்து போலி டாக்டர் ஃபுல் போய் அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஏன்ப்பா நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் போடுறீங்க டாக்டர் நான் என்ன செய்யறது அவங்க எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க உங்க காலம் பக்கத்தே என் பேர் போடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து டாக்டர் என் வாங்க சொல்ல மாட்டேன் அவன் கிட்டே போன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் டாக்டர்கிட்ட போங்க சொல்லுவேன் நான் பக்கத்தே போட்டதுனால அவன் தான் டாக்டர் அனுக்க போகிறான் இல்லையா அதே மாதிரி தான் டிவி சேனலில் பத்திரம் மணிக்கு மேலே வருது ஜெம்மாலஜிஸ்ட்டு நியூமராலஜிஸ்ட்டு அஸ்ட்ராலஜர் எல்லாம் அதை பற்றி நாங்கள் சேனலுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஏன் சார் போடுறீங்க அவன் என்ன சொல்கிறாங்கன்னா சார் பத்தரை மணிக்கு மேலே எங்களுக்கு யாருமே எங்களுக்கு ஸ்லாட் எடுக்கிறது கிடையாது எங்கள் சேனல் டைம் வேஸ்ட்டாக போகுது நீங்கள் வேணால் நீங்கள் படத்தை கொடுங்க நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் நீங்கள் பேசுங்க அவன் கொடுக்குறான் அதனால அவன் ஸ்டார்ட் கொடுக்கணும் நான் என்ன பதில் சொல்கிறது நம் நாட்டு நிலமை இந்த மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம சட்டத்தில் வந்து மெரிக்கல் க்யூர்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட்னு இருக்குது அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் அந்த பத்திரிக்கை எல்லாம் நியூஸ் பேப்பரை எழுட்டர் அரெஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் நம்ம ஊரில் யாரை சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல நோக்கத்தோட உத்தேசத்தோடு தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் படித்த டாக்டர் முறைப்படியாக படித்தவன் அவங்ககிட்ட போய் கேளுங்க விளம்பரம் நம்பாதீங்க லேக்கியத்து மேலேயும் பஸ்மத்து மேலேயும் உங்கள் நம்பிக்கை வச்சுக்காதீங்க உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க